என்ன குழந்தை? ஆ, குழந்தை புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்கற? என்னையா சொல்ற? ரெண்டு மூட்டை உரத்தை வாங்கி வீசி விட்டு போனீன்னா மகசூல் நல்லா இருக்கும், உனக்கு வேலையும் குறையும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குப்பைய போட்டாலும் மகசூல் நல்லா தான் வரும். உரம் வாங்குற செலவாவது மிச்சமாகும் இல்ல? நீ ஒரு விவரம் கட்டாளியா? உங்க அப்பாரு சொன்னாரு தானே செஞ்சிட்டு இருக்கற? சோறு திங்கலன்னா வேல்றது கூட மிச்சம், அதனால நாளையிலிருந்து திங்காத. உங்க அப்பா இருக்காரு சொல்ல மாட்டியா? இந்த மேல சோறுனாலே இவரு நினைப்பதான் வரும். ஏண்டா, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு நீ இளக்காரமாயிட்ட. இப்படித்தான் எதை கேட்டாலும் பம்மிக்கிட்டே இரு. அதனாலதான் ஊருக்குள்ள உன்ன கண்டா எல்லாருக்கும் தொக்கா போச்சு. மூணு புள்ள பெத்துட்ட, பேசுறதுக்கே முக்குற. எதுக்கு பட்ட அவரை திட்டுற? பின்ன என்னடா, ஊருக்குள்ள என்ன பார்த்தா மூத்திரம் போறவன் எல்லாம் பேச வச்சு பார்க்க வச்சிட்டான். அவர் தான் யாரையும் அதட்டி பேச மாட்டான்னு தெரியும், தெரிஞ்சு அவரை திட்டுற. ஓஹோ, உங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா நீங்க? அட விடுப்பாட்டா, நீ என்ன சொல்லாம வந்திருக்க? லீவுடா. டே, சொல்லிட்டு வர்றதுக்கு அவன் என்ன விருந்தாளியா? நம்ம வீட்டு புள்ளடா. என்ன பாட்டா பண்ற? சூப்பர் பேராண்டி. வெள்ளக்காரனையும் நான் தான் ஓட விட்டேன். இப்ப சரக்கு மட்டும் வெள்ளக்காரன் சரக்கு தான் வேணும்னு கேக்குதா? அப்பாயி வாப்பா. சக்தி எப்ப வந்தப்பா? இப்பதான் அப்பாயி. ஆமா, அம்மா எங்க? அவதான் அமாவாசையான சமயபுரம் கோயிலுக்கு போவல, உனக்கு தெரியாதா? அம்மா வந்தா கொடுத்துரு. ஏறி வர கார்னர் பண்ணி தூக்க வேண்டியதாடா. பிடிக்கதான்டா வந்தேன், அதுக்குள்ள தொட்டுட்டான். நீ போடா, நீ போ. இருங்கடா வர்றேன். அவன் உங்களை ஒருத்தனை தான் தொட்டான், உங்க ஆறு பேரையும் தொடணும்னா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, யாராச்சியா இருந்தாலும் இவங்களை அவுட் பண்ண எனக்கு சக்தி கொடு. நான் இந்த சக்தியை கேட்கலையே. மாஸ்டர் அவர் தான் டீம்ல இல்லையா? ரைடு வராரு. ஆமா, இவன் இல்ல இல்ல டீம்ல இல்லைன்னா முடிஞ்சா பிடிங்கடா பாப்போம். கபடி 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 கபடி. பாருங்கண்ணா, அவனை வந்த உடனே அவன் சுத்தி ரைடுப்பான். இதெல்லாம் நீங்க கேட்க முடியுங்களா? கூப்பிடுவா அவனை? கூப்பிடணும் வந்துருவனே. வந்தாலும் நான் சொன்ன கேட்பனா? அவன் அம்பலத்தை தங்கச்சி பேரண்டா அப்படிதான் இருப்பான். என்னப்பா சக்திவேல் சொல்லுங்க, அரிமாப்பட்டி சக்திவேல் பேர் போட்டிருக்கே. ஆமாண்ணா, அப்போதான் நம்ம ஊருக்கே பெருமை. ஓ, நீங்க தான் நம்ம ஊருக்கு பெருமையை தேடி தர்றீங்க. ஏதோ திரைப்படம் எடுக்க போறதா கேள்விப்பட்டேன். ஆமாம்மா. அப்படி தம்பி திரைப்படம் எடுக்கும்போது அண்ணனுக்கு ஒரு கேரக்டர் தள்ளி விட்டேனா, கிளி கிளி கிளின்னு கிழிச்சிரும்ல. ஆமா, நிறைய கிழிச்சிருக்காப்ல. டே மாப்ள, என்னடா ஊரே தன் தலையில தாங்குதுன்னு யாருக்கு எதனாலும் ஓடி ஓடி உதவி பண்ணுதுன்னு சொன்னல. ஆமா, அந்த கேரக்டர் குறா மாமனுக்கு இவருக்கா எப்படி பிடிச்சாம் பாரு. சூப்பர். என்ன ரொம்ப பேசிக்கிறேன். நீ என்னடா அப்படி பாக்குற? அவர் பண்ண மாட்டாரா என்ன? சும்மனானு சொல்லிப்பாரு, கிணத்துல வாலி வந்துருச்சுன்னு. மாமா ஒரு மாவீரன், யோசிக்கவே மாட்டார, ஓடி போய் குதிச்சிருவாரு. மாமா,
செஞ்சிருவீங்களா? சிறப்பா செய்வோம்ல. ஆமா, அந்த கிணத்துக்குள்ள குதிக்கணும் சொன்னீங்களே, அப்ப வேட்டியோட குதிக்கவா இல்ல வேட்டியை அவுத்து வச்சுட்டு அப்படியே குதிச்சிருவா? எப்படி வேணாலும் குதினா, அதுலதான் தண்ணி இல்லையா, வேட்டி நனையவா போகுது. இதெல்லாம் நீ கேக்குறது இல்லையா? இதெல்லாம் முன்னே சொல்ல மாட்டீங்கடா அண்ணன், உண்ட என்ன ஆகுறது? யோ, அதான் என் கதையில ட்விஸ்ட். ஊருக்கு உதவி செய்ய போய் பால் கிணத்துல உளுந்து செத்து போறாருயா நம்ம அண்ணா? நடிக்க வாய்ப்பு கேட்டா முடிக்கிறதுக்கு ஐடியா பண்றீங்களா நீங்க? அண்ணன் மட்டும் கோவப்பட்டா பெரும்படலடா குறும்பட கூட நீங்க எடுக்க முடியாது. செம்மையா நடிக்கிற அந்த கேரக்டர் உனக்கு தான். அண்ணன் ஊரை காலி பண்றா இந்த சீன்ல நான் கிடையாது. எங்கடா போற? எனக்கு மூத்திரம் முட்டிக்குச்சு, நான் போயிட்டு வந்துறேன். என்ன மச்சான், நான் போயிட்டு வர்றதுக்குள்ள உங்க வேலையை காமிச்சிட்டீல? என்ன மச்சான் சொல்ற? உங்க கிளாஸ்ல மட்டும் நிறைய இருக்கு, என் கிளாஸ்ல மட்டும் கம்மியா இருக்கு. இல்லடா, அதெல்லாம் சரியா தாட்டா இருக்கு. சரியா இருக்கா? ஆமாண்டா. எங்க 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 சரியா இருக்கு? இத நீயே குடி. கண்டுபிடிச்சானே. போதுமா, நல்லா சாப்பிடுப்பா. ஏன்பா சக்திவேலு, இந்த சினிமால எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் குடிப்பாங்களாமே, அதெல்லாம் உண்மையா? ஏண்டி உனக்கும் குடிக்கணும்னு ஆசையா இருக்க? ஏன் ஆசைப்பட்டா வாங்கி குடுத்துற போறியாக்கும். நீ குடிக்கிறேன்னு சொல்லு. இந்த எங்க அப்பா குடிச்சுக்கிட்டு இருக்காரு, பதிய வாங்கிட்டு வந்து உனக்கு தர்றேன். சக்திவேலு, அடுத்த முறை வரும்போது ஒரு பாட்டில் சேர்த்து வாங்கிட்டு வாப்பா. எதுக்கு அப்பா? குடியானவ குடும்பம் குடிகார குடும்பமா போட்டோம். அம்மா அம்மா, சக்தி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதோட நிறுத்திக்கப்பா. என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட? நான் எவ்வளவு பெரிய கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இந்த கருமத்தெல்லாம் தொடுவேனா? நான் ஒரு படம் எடுக்க போறேன், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அரிமாப்பட்டி சக்திவேல்னு திரையில வரும். அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கணும், அதை ஜனாதிபதி கையால நீ வாங்கணும், அதை இந்த ஊர் உலகம் டிவியில பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. அம்பலத்தார் தாத்தா, அடுத்த அம்பலத்தார் நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆசையும் அதுதான். சரிப்பா. என்ன இவ்வளவுதான் கட்டினீங்களா? ஆமாப்பா அவ்வளவுதான். சரி சரி, கட்டின வரையும் கொடுங்க. என்னம்மா இறங்கிட்டேன், வா நானே ஸ்கூல்ல விட்டுறேன். இல்ல நான் பிரியா வருவா, அவ கூட போயிடுற. பிரியாவா? சரி பாத்து போயிட்டு வா. சரி. இந்தாடா சொன்ன ஆடெல்லாம் போயிடுச்சா இல்லையா? போயிடுச்சுடா. உங்களை எப்ப வர சொன்ன எப்ப வந்திருக்கீங்க?
டீச்சர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நான் ஒன்றும் உங்க ஸ்டூடெண்ட் கிடையாது. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? கட்டடிச்சுட்டு வா, வெளில போவோம். கட்டடிச்சுட்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் ஸ்டூடெண்ட் கிடையாது. போங்க, ஸ்கூல் முடிகிற வரைக்கும் போய் வெளில வெயிட் பண்ணுங்க. ஓகே டீச்சர், சீக்கிரம் வந்துருங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிடாதீங்க. நான் வரேன்னு சொல்லி 8 வருஷம் ஆச்சு.